விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுல அந்த சிறுமி கிடையாது, அந்த அவர் குளத்தில் குளிக்கும்போது தடவுனாரு, சிறுமி இல்லை என்பதற்கு நம்ம அடுக்கடுக்கான சான்றுகளை சொன்னோம். கூர்லினை போல என்கிற வார்த்தையே போதும் என்று சொன்னோம். இதை மறுக்கிறதுக்காக வேண்டி அந்த தரப்பிலிருந்து ஒரு பயங்கரமான வாதத்தை வைக்கிறாங்க. என்ன வாதம் என்றால், அதில் பாருங்கள், அந்த சிறுமியை அவர் சொல்றாரு, சிறுமியை தடவி கொடுத்து விட்டு இவருடைய தகப்பனார் ஒப்புக்கொண்டு விட்டால், இவர் தகப்பனார் சம்மதித்து விட்டால், நான் இவரை வந்து என் மகனுக்கு மனைவியாக்கிக் கொள்வேன் அப்படின்னு தான் அவர் வந்து சொன்னாரு. தகப்பனார் ஒத்துக்கொண்டால் என்ற வார்த்தை எதை காட்டுகிறது? சிறுமி என்று காட்டுகிறது. பெரியவளாக இருந்தால் தகப்பனார் ஒத்துக்கிற வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். இப்ப நான் திருமணம் முடிப்பேன், என் மகனுக்கு இந்த சிறுமியுடைய வாப்பா பொருந்தி கொண்டால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாப்பாவோட பொருத்தம் எப்ப வேணும்? சிறுமியா இருந்தாலும், பெரிய பொம்பளை இருந்தா தேவையில்லைங்க, அந்த சிறுமிக்கு அதிகாரம் இருக்கும். இப்ப வாப்பாவோட பொருத்தம் எப்ப வேணும்? சிறுமிக்கு தான். சிறுமி அப்ப பிடிச்சிட்டு வந்துட முடியாது, செஞ்சுக்கா பிடிக்க முடியாது, வாப்பா செஞ்சாலும் செய்ய முடியும். அதுல இருக்கு லவ் ரலியா அபூஹா, அவருடைய தந்தை பொருந்தினால்தான். அப்ப இதுல இருந்து சிறுமி தான் வழங்க போகுது. ஆனால் இது வந்து அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற மதுஹபுக்கும் மாற்றமானது, ஹதீஸுக்கும் மாற்றமானது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும், பெண் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களாகவே திருமணம் செய்து கொள்ளலாம் மார்க்கத்தில். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொறுப்பாளர் இருந்துதான் திருமணத்தை செஞ்சு வைக்க வேண்டும். ஒரு பெண் வந்து அவளா கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது மார்க்கத்தில் தெளிவா இருக்கிறது. அந்த சபையில் கூட எடுத்து வைக்கப்பட்டது, நானிக்காக இல்லாமல் வலியின், வழி இல்லாமல் பொறுப்பாளர் இல்லாமல் திருமணம் கிடையாது, திருமணம் செல்லாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தகப்பனார் பொருந்தி கொண்டாரே ஆனால் என்ற வார்த்தையே பெரிய ஆளுக்கும் சொல்லலாம், சின்ன ஆளுக்கும் சொல்லலாம். உங்களுடைய கருத்து பிரகாரம் என்ன ஆகுது? சிறுமியா இருந்தா தான் தகப்பனார்ட்ட போய் கேட்பாங்க பலருக்கு. சிறுமி இல்லாத வயசுக்கு வந்த பொண்ணா இருந்தா தூக்கிட்டு போயிருவாங்கன்னு அர்த்தம். அப்படியா? அதை வச்சு சிறுமி அவங்களோட வாதம் என்ன? தகப்பனார் ஒத்துக்கொண்டால் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தமா? அதனால சிறுமின்னு வழங்கலாம். இதனால சிறுமின்னு வழங்குமா? அப்படித்தான் சட்டமா? அப்ப சிறுமிகளா இருந்தா வாப்பாட்ட போய் அத்தாட்ட போய் கேட்பீங்க, பருவம் அடைஞ்ச பொண்ணா இருந்தா நீங்களா கூட்டிட்டு போயிருவீங்களா? இப்ப ரெண்டுக்குமே வாப்பாட்ட தானே கேட்கணும். தகப்பனார் பொருந்தி கொண்டார் என்று அந்த வார்த்தையிலிருந்து சிறுமி இல்லைன்னு நிறுவ இயலுமா? தகப்பனார் பொருந்தி கொண்டால் தான் திருமணம் என்பது சிறுமிக்கும் பொருந்தும், பெரியாருக்கும் பொருந்தும். இன்னும் சொல்ல போனால் சிறுமிக்கு திருமணம் செய்வது ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தது மார்க்கத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயை கல்யாணம் பண்ணாங்க மக்காவில் இருக்கும் பொழுது. அப்ப திருமணத்தினுடைய விதிமுறைகள், சட்டத்திட்டங்கள், ரூல் எல்லாம் வராத காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சிறுமிகளை திருமணம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஏன் கிடையாது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், உங்கள் மனைவியராக இருக்கக்கூடியவர்கள் உங்களிடத்தில் கடுமையான உடன்படிக்கை இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உடன்படிக்கைனா என்ன? உடன்படிக்கை என்றால் கணவன்டா யாரு, திருமணண்டா என்ன, எதுக்கு இது செய்யப்படுகிறது என்கிறது எல்லாம் விளங்கி எஸ் சொல்லணும், அதான் உடன்படிக்கை. இதெல்லாம் சிறுமிக்கு விளங்குமா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கன்னியாக இருந்தாலும் விதவையாக இருந்தாலும் அவர்களிடத்தில் சம்மதம் வாங்க வேண்டும் என்றார்கள். ஏன் சம்மதம் வாங்கணும்? அவங்க அதை உணரணும். கல்யாணம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம், கல்யாணத்தினால் என்ன விளைவு ஏற்படும், நம்ம மீது என்ன சுமத்தப்படுகிறது, எதற்காக திருமணம் செய்கிறோம் என்று கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்டு செய்து கொள்கிற ஒப்பந்தத்துக்கு பெயர் தான் திருமணம். அதனால் தான் ஒப்பந்தம் செய்வதா இருந்தால் விவரம் இருக்கணும், பருவம் அடையணும், பருவம் அடைய முந்தி பண்ணக்கூடாது. இந்த ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்ற வசனம் மதீனாவில் அருளப்பட்ட பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயை கல்யாணம் பண்ணாங்களா? அதெல்லாம் அது முன்னாடி நடந்து விட்டது. இப்ப நூல் என்ன? இது வந்து விவாதத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு வேண்டாம், தெரியாம இருக்கலாம். சாகுல மீது அவுளியாங்கிறீங்க, இறை நேசங்கிறீங்க. இறை நேசருடைய முதல் இலக்கணம் என்ன? அவருக்கு குர்ஆனை பத்தி தெரியணும், ஹதீஸை பத்தி தெரியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மக்காவுடைய வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் மதீனாவுடைய வாழ்க்கையில மாற்றப்பட்ட பிறகு செஞ்சுட்டு இருக்க முடியுமா? செய்ய முடியாது. அப்ப சிறுமிகளை திருமணம் செய்தல் என்பது இப்ப கிடையாது மார்க்கத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் மக்காவோட ஒரு வழக்கம் இருந்தது, அந்த வழக்கத்தை பத்தி கல்யாணம் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் திருமணம் என்று சொன்னால் பெண்கள் சம்மதிக்க வேண்டும், அவங்கள்ட்ட ஒப்புதல் கேட்க வேண்டும். அது ஒரு அக்ரிமெண்ட், அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா நான் ஒரு வீடு வாங்குறாருல, ஒரு பையன் பேர்ல அவன் போய் உடன்படிக்கை செஞ்சுட்டு வந்துருவானா? அப்ப உடன்படிக்கை என்று சொன்னால் அது வந்து அவங்களுக்கு விளங்க வேண்டும், அவங்க உணர வேண்டும், அதற்குரிய வயசு வர வேண்டும், இவ்வளவு இருக்கிறது. அப்ப கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பேச போனதுல இருந்து விளங்குகிறது, அவர் வந்து பெரிய பொண்ணா தான் அந்த அந்த குளித்துக்கிட்டு இருந்த அந்த சின்ன பெண்கள் இருந்திருக்கிறார்கள். சிறிய வயது பெண்கள் பருவம் அடைந்தவர்களாக திருமணத்திற்கு ஏற்றவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அது சொல்லுதே தவிர சின்ன புள்ள என்பதை அந்த கருத்தை தராது. தகப்பனார் பொருந்திக் கொண்டால் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு இப்படி முடிவெடுக்க இயலாது. இதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும்.